உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எனக்கு கனவுல முருகனுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது. தூக்கத்துல பயந்து எழுந்துட்டேன். மறுபடியும் எவ்வளவோ முறை ட்ரை பண்ண எனக்கு அந்த கனவு வரவே இல்லை. முருகனுடைய கனவு முருகனுடைய அருளால வரும். திருப்ப வேண்டத்தான் முடியுமே ஒழிய திருப்பி வர வைக்கிறதுக்கு யாருனாலே அந்த சக்தி கிடையாது. முருகன் பார்த்து கொடுத்துருக்கிறார். அந்த கனவுல காட்சி வர்றதுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு. அந்த திருப்புகளை பாடி நேற்று நிறைய ஊதி வச்சுட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு படுங்க. முருகன் மனது வைத்தான் நிச்சயமாக கனவு வரும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் திருப்புகழ் படிக்கிறேன், வேல்மாறல் படிக்கிறேன், தினமும் நிறைய பாடல் கேட்குறேன், கோவில்களுக்கு போகிறேன், ஆனாலும் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பூஜை பண்ணுறேன், நான் திருப்புகழ் பாடுறேன், நான் வேல்மாறல் படிக்கிறேங்கிற அந்த நான்கிற கலக்கும் போதே அங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு கோவில்லையும் கிடச்ச பிரசாதம் வந்து தொலைஞ்சிருச்சு. இது வந்து நான் நல்லதுன்னு எடுத்துக்கணுமா கெட்டதுன்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே போய் முருகனை ஆசை தீர பார்த்தனா, அவ்வளோ அழகாக பார்த்தேன், அங்கே எனக்குள்ளுக்குள்ள நடந்திருக்கும்ல ஒரு விஷயம், அதுதான் உண்மையான பிரசாதம். வெளியிருந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து ஒருவேளை நான் முருகன்னு பேர் வச்சதால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முயற்சி தேவை. அந்த முயற்சி 99%, 1% முருகனுடைய அருள். இந்த ரெண்டும் சேரணும். ரெண்டும் சேரதுக்கு கடுமையான முயற்சி வரணும். பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம விஜயகுமார் சார் அவர் வந்து முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நூற்று கணக்கான பேர் வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க. எல்லாருடைய சந்தேகமும் இன்றைக்கி நான் கேட்க போகிறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் பொதுவான விஷயங்களை பற்றி, பொதுவாக முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். எனக்கு கனவுல முருகனுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கண் கலங்குச்சு, நான் தூக்கத்துல பயந்து எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பண்ணது தப்புன்னு உணர்ந்தேன். மறுபடியும் எவ்வளவோ முறை ட்ரை பண்ண எனக்கு அந்த கனவு வரவே இல்லை. அது ரொம்ப முக்கியமானதுங்கம்மா. என்னன்னா, இப்போ சமீபத்துல நிறைய பேர் கனவுன்னு நினைச்சிட்டு படுக்கிறோம். நம்மளுக்கு வர சாதாரண கனவெல்லாம் முயற்சினால வருது. முருகனுடைய கனவு முருகனுடைய அருளால் வருது. திருப்ப வேண்டத்தான் முடியுமே ஒழிய திருப்பி வர வைக்கிறதுக்கு யாருனாலே அந்த சக்தி கிடையாது. முருகன் பார்த்து கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி முருகன் நினச்சா திருப்பி வரும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணலாம். தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருகா கனவுல காட்சி கொடு. வாரியார் சுவாமி சொல்வார், உபூதி எடுத்து நெத்தி நிறையா வச்சுட்டு முருகா கனவுல காட்சி கொடு, கனவுல காட்சி கொடுன்னு. அந்த கனவுல காட்சி வர்றதுக்கு ஒரு திருப்புகள் இருக்குது. அந்த திருப்புகளை பாடி நெத்தி நிறையா உபூதி வச்சுட்டு முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு படுங்க. முருகன் மனது வைத்தால் நிச்சயமாக கனவு வரும். ஓகே சார். சார், அடுத்த ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நான் நல்லா முருகனை கும்பிடுறேன், ஆனால் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் வருது. நான் எவ்வளவோ வழிபாடு செஞ்சாலும், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் உங்களுடைய பதிவை குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் திருப்புகழ் படிக்கிறேன், வேல்மாறல் படிக்கிறேன், தினமும் நிறைய பாடல் கேட்குறேன், கோவில்களுக்கு போகிறேன், ஆனாலும் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய பேரும் கேட்குறாங்க சார். இதுக்கு காரணம் என்ன சார்? ஒன்று சொல்லிடுறேங்க. எப்போவுமே வந்து நான் பூஜை பண்ணுறேன், நான் திருப்புகள் பாடுறேன், நான் வேல்மாறல் படிக்கிறேங்கிற அந்த நான்கிற கலக்கும் போதே அங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் திருப்பவும் சொல்கிறது அதுதான். நீங்கள் நினச்சி திருப்புகள் பாட முடியாது, நீங்கள் நினச்சி வேல்மாறல் படிக்க முடியாது. அப்போ அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிடுங்க. அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிடுங்க. ரெண்டாவது, திருப்ப திருப்ப நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு ஆசைக்காகவோ ஒரு வேண்டுதலுக்காகவோ பூஜை பண்ணுறத நான் அதை வந்து நான் வந்து அங்கீகரிக்கிறது இல்லை. நான் அங்கீகரிக்கிறது இல்லைன்னா நான் அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு தெரியாது. எந்த வேண்டுதலும் இல்லாமல் முருகனை, முருகனுடைய அருள் மட்டும் இருந்தால் போதும்னு திருப்புகள் பாடணும். ரெண்டாவது, இந்த கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறது என்னென்னா, நான் இன்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கு நம்ம அந்த அக்செப்டன்ஸ் வருதோ அந்த நிலை வந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு விதமானது. இப்போ என்கிட்ட கேட்குறீங்க, இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. என்னால் மட்டும் இல்லை, யாருனாலையும் சொல்ல முடியாதுன்னா அந்த ஆத்மாவுக்கு என்னங்கிறது முருகனுக்கு தான் தெரியும். அப்போ எந்த அந்த கஷ்டம் குறையுமான்னு கேட்டால் நிச்சயமாக குறையும். எப்போனா பக்குவப்படணும் ஆத்மா.
அந்த ஆத்மா பக்குவப்படுறதுக்கு எப்போ சார் இதுன்னா, அருணகிரிநாதர் மேலே கோபுரத்தில் போகிற வரைக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கல, தொழுநோய் வர வரைக்கும் காட்சி கொடுக்கல, போய் எப்போ குதிச்சாரோ அப்போ தான் வந்து தடுத்தாட்கொண்டார், அப்போ தான் அவர் கர்ம வினை முடியுது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு ஆண்டவர்களுடைய வாழ்க்கையும். ஏன் பாமன் சுவாமிகள் முருகப்பெருமானோட பேசுவார், வயிற்று வழியில் துடிச்சு அழுதார், வயிற்று வழியில் வெப்பு நோயினால் இது பண்ணார். ரமண மகரிஷி கேன்சர் கட்டி வந்தது. அப்போ இதெல்லாம் எப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு பேலன்ஸ் இருக்கு. இந்த உடம்பு வாழ்க்கை இதை வச்சு மட்டுமே கடவுளை அடைய முடியும்னாட்டா முடியாது. இந்த உடம்பு வாழ்க்கையெல்லாம் கர்மாவினால் ஆனது, அந்த கர்மவினை நம்மளுக்கு வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி வந்தது. இப்போ யாராவது கேட்டிருக்காங்களா, எனக்கு இவ்வளோ பணம் வருது சார், நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், ஏனே தெரியல, இது கர்மானால் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேது. ஆனால் கஷ்டம் வரும்போது மட்டும் நம்மளுக்கு தெரியுது, ஏன்னா நமக்கு அனுபவிக்கிறது பிடிக்கலை. அப்போ என்னென்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்ம உட்காந்து யோசிக்கணும், அந்த உள்ளே உட்காந்து இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிறத அறிவை கொடுக்கறது தான் பூஜை வழிபாடு. எப்போ அந்த அறிவு கிளிக் ஆகுதோ அப்போவே உங்களுக்கு கேள்வி வராது, கேள்வி தானாக அடங்கிடும். அதுக்கு தான் இந்த வழிபாடு பூஜையெல்லாம். நான் அந்த அன்பர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, பூஜை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க, திருப்புகழ் பாடுறதை விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு முனிவர் சொன்னாராம், ஒரு வேடன் வந்து காட்டுக்குள்ளே சுள்ளியெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கான், விறகு வெட்டிகிட்டு இருக்கான். அந்த வேடனுக்கு இந்த முனிவர் வந்து ஒரு வாழ்க்கையை மாற்றணுமே, நல்லா இருக்கணுமேங்கிறக்காக ஒரு மந்திரம் சொல்லி தரலான்னு முடிவு பண்ணியிருக்கார். அந்த மந்திரத்தை அந்த வேடனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த வேடன் தினமும் காட்டுக்குள்ளே போவான், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன் வெளியே வந்தப்போ சாதாரண குடிசையில் இருந்தவன் கோபுரத்தில் போய் உட்கார அளவுக்கு அவ்வளவு கோட்டையெல்லாம் கட்டி சந்தோஷமாக இருந்தான். அந்த மந்திரம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. அப்போ வரைக்கும் அவன் அங்கே கிடந்த அந்தந்த சாதாரண கட்டையை சுழியை பொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த முனிவரை கூப்பிட்டு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, கொஞ்சம் தூரம் போனால் ஒரு செம்மரக் கட்டை கிடச்சிது. அப்போ முனிவர் என்ன சொன்னார், இன்னும் கொஞ்சம் முன்னேறு, போனால் சந்தனக்கட்டை கிடச்சிது, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, வைரக் கட்டி கிடச்சிது. அப்போ என்னென்னா, முருகன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார், முருகன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருங்க, வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஓகே சார். சார், ஒருத்தவங்க உங்ககிட்ட பர்சனலாக இந்த கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அமைச்சிருந்தாங்க சார். என்ன அப்படின்னா, நான் சமீபத்தில் பழனிக்கு போனேன், கனகம்பட்டி சித்தரையும் போய் வழிபட்டுட்டு வந்தேன், ஆனால் வர வழியில் எனக்கு அந்த கோவிலில் ரெண்டு கோவில்லையும் கிடச்ச பிரசாதம் வந்து தொலைஞ்சிருச்சு. இது வந்து நான் நல்லதுன்னு எடுத்துக்கணுமா கெட்டதுன்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். நம்ம நிறையா கோயிலுக்கு போகிறோம், பேசிட்டு வரேன் நான், தட்டு நிறையா நிறையா வெத்தலை பாக்கு படம் பூ ஊதி எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் இருக்க குழந்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுவேன், எல்லாத்துக்கும் ஊதி நெத்தியில் வச்சுட்டு வந்துடுவேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் முருகனை ஆசை தீர பார்த்தனா, அவ்வளோ அழகாக பார்த்தனா, அங்கே எனக்குள்ளுக்குள்ளே நடந்திருக்கும்ல ஒரு விஷயம், அதுதான் உண்மையான பிரசாதம். வெளியிருந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய மன திருப்திக்காகத்தானே ஒழிய அதை பெருசுபடுத்தணும்னு அவசியம் கிடையாது. சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேயே மனசு விட்டுச்சுன்னா பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும். கோவிலினுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா, கடவுளை உள்ளே நோக்கி நம்மளை பார்க்க வைக்கிற திருப்புறது. உள்ளுக்குள்ளே இப்படித்தான் சுவாமி இருப்பாருங்கிற அடையாளம் கோவில். அப்போ இந்த கோவிலுக்குள்ளே போகும்போது ஆத்மாக்குள்ளே உள்ளுக்குள்ளே மாறுதல் நடக்கணுமே ஒழிய, வெளியே இருக்கக்கூடிய புற விஷயங்கள்லையே ஒட்டிக்கிட்டு இருந்தோம்னா அடுத்து உள்ளே ட்ராவல் பண்ண முடியாது. இதை எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். சில பேர் தீபம் ஏற்றிகிட்டு இருந்தேன், சாமி கும்பிட்டு இருந்தேன், திடீர்னு விளக்கணைஞ்சு வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு, அமைஞ்சு வச்சுன்னா பத்து தான் வைக்கணும். கோயிலுக்கு போனேன், தேங்காய் உடைச்சா அழுகி போச்சு, என்ன பண்ணுறது, வேறு தேங்காய் தான் உடைக்கணும். கடவுள் இதில் எல்லாம் இல்லைங்க, ஆன்மீகம் பக்தி இது வல்ல. நான் திருப்ப திருப்ப சொல்கிறது தான், இதெல்லாம் என்னென்னா புறச்சடங்குகள், புற அபிப்பிராயம். உங்கள் அபிப்பிராயத்தை அதில் ஏற்றுறீங்க, விளக்கு அமைஞ்சு போச்சுன்னா கெட்டதுன்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. இறைவன் எந்த திருப்புகள்லையோ இல்லை தேவாரத்துலையோ வேதத்துலையோ உபநிஷத்துலையோ விளக்கு அமைஞ்சு விட்டால் அவசரம்னு சொல்லவே இல்லையே. ஏன் போட்டு மனசை இது பண்ணிக்கணும், தேங்காய் உடைக்கும் போது சொல்லி வச்ச மாதிரி சர்க்கிளாக உடைக்கணும்னு எங்கேயும், தேங்காய் உடைக்க தான் சொன்னான், அழுகி இருந்ததுன்னா என்ன, தூக்கி போட்டு வேறு தேங்காய் உடைக்கணும். இப்போ கோயிலுக்கு போகிறோம், விபூதி கொடுத்தாங்க, சில பேர் கூட்ட நரிசில் கீழே விழுந்துடும், வேறு தடவை வாங்கி வைங்க. இப்போ கடவுள் இதில் எல்லாம் இல்லைங்க, உங்கள் கூடயே இருக்கிறார் முருகன். அப்புறையே இவ்வளவு இது, இந்த பிரசாதம்னா திருப்பி வாங்கிட்டு வாங்க அவ்வளவுதான். இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கவே கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்கள் பக்தி எடை போடாதீங்க. உங்களுடைய பக்தி முருகன் ஏற்றுக்கிட்டாருங்கிறதுக்கு சான்று நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. இதை விட ஒரு புண்ணியம் இருக்க முடியுமா? எத்தனை பேர் அந்த கோவிலுக்கு போகணுன்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க.
எத்தனை வெளிநாட்டு தமிழர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பழனி முருகனை பார்க்க முடிய மாட்டேதே அப்படின்னு. எத்தனை பேர் காசு இல்லாமல் தவிக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு வந்திருக்கிறீங்களே, இதை முருகனை பார்த்துருக்குறீங்களே, இதை விட ஒரு பெரிய பிரசாதம் ஏதாவது கிடைக்க முடியுமா? அதனால் சின்ன சின்ன விஷயங்கள்னால ஒரு தடமாற்றங்கிறது வேண்டாம். இது மாதிரி என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு இப்போ சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, என்னது பால் வந்து இந்த பக்கம் பொங்கணும் அந்த பக்கம் பொங்கணும், பொங்குது இல்லை, அதுதான் முக்கியம். எதையாவது போட்டு நம்ம சுற்றி இருக்கவா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதெல்லாம் போட்டு மனசில் குழப்பிக்கவே வேணாம். முருகனுடைய அருள் இருக்க போய் முருகனுடைய அருள் உங்களுக்கு பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து உங்களை விட்டுருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். முருகனை தினமும் கும்பிட்றீங்க, அவர் பிரசாதம் உங்களுக்குள்ளே இருக்குதுங்கிறது. முருகனுடைய உண்மையான பிரசாதம் எது தெரியுங்களா? இந்த உடம்புல இருக்க உயிர். அவர் கொடுத்த பிரசாதம் தானுங்க இது. அவர் கொடுத்தங்காடித்தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். தினமும் மூச்சு விடுறோமே, தினமும் முருகனுடைய பேரை சொல்கிறோமே, பாடுறோமே, முருகனை பார்க்குறோம், முருகனை பற்றி கேட்குறோம், முருகன் கோயிலுக்கு நடக்கிறோம். இதை விட பிரசாதம் முருகன் வேறு என்ன கொடுக்க முடியும்? அதனால் அதெல்லாம் பற்றி குழப்பிக்க வேண்டாம். ஓகே சார். அடுத்த ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, என் பேரே முருகன் தான், ஆனாலும் வந்து எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. தினமும் நீங்கள் சொன்ன மாதிரி வேல்மாறல் படிக்கிறேன், கோவிலுக்கு போய் நெய்தீபம் போடுறேன். ஒருவேளை நான் முருகன் பேர் வச்சதால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இதை நான் வந்து இதாக சொல்லலை. இப்போ எனக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு பில்கேட்ஸ் பேர் வச்சுட்டு நான் கோடீஸ்வரன் ஆவான்னு கேட்டேன், ஆக மாட்டாங்க. முருகன் பேர் வச்சங்காட்டி கஷ்டப்படலாம் வரமாட்டாங்க. நம்ம அந்த காலத்தில் ஒரு நியதி இருந்தது என்னென்னா, குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு வந்து சாமி பேரை முன்னாடி வைப்பாங்க, குலதெய்வத்தோட பேர். ஏன்னா குழந்தையை கூப்பிடும்போது அப்போவாது சாமி பேரை சொல்லட்டுமேன்னு கூப்பிடுவாங்க. உங்கள் பேருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நியூமராலஜியோ இதிலெல்லாம் பெரிய உடன்பாடு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், முருகனை வழிபடணும். இது ரெண்டும் சரியான விதத்தில் இருக்கும் பொழுது, இது சரியான விதத்தில் இருக்கான்னு அவருக்குத்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இது சரியான விதத்தில் இருக்குது, அவருக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு தினமும் முயற்சி பண்ணுறார் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்னன் டாட்டா. ரத்னன் டாட்டா இத்தனை வயசுலையும் யோசிக்கிறாரு, உழைக்கிறாரு. கர்ம வீரர் காமராஜர் அவ்வளோ வயசுலையும் வீராக்கியமாக நாட்டுக்காக இது பண்ணாங்க. எத்தனை பேர் அவங்களுடைய வாழ்க்கை இத்தனை, அதெல்லாம் ஆன்மீகம் இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் ஆன்மீகம்தான். நம்ம அதை பிரித்து பார்க்குறோம், அதெல்லாமே ஆன்மீகம்தான். ஒரு எப்படி சொல்கிறது, குழந்தையில் பிளாஸ்டிக் பாலை வச்சு விளாண்டு, பிளாஸ்டிக் பாலை வச்சு அதுக்கப்புறம் ஒரு சாதாரண பாலை வச்சு விளாண்டு, எல்லாரும் வீட்டுக்கு போனப்பும் கிரவுண்டு தான் என் வாழ்க்கை, இந்த பந்து தான் என்னுடைய வாழ்க்கைன்னு வெறித்தனமாக விளாண்டங்காட்டி, குழந்தையிலே அந்த உள்ளுக்குள்ளே கிரிக்கெட்டு தான் என் வாழ்க்கைன்னு உயிர் மூச்சாக இருந்தங்காட்டி தான் இன்னைக்கு விராட் கோலி குடிக்கிற தண்ணியை நம்ம பெருசாக பேசணும். ஆனால் விராட் கோலி அந்த அளவுக்கு போகிறதுக்கு அவன் எவ்வளோ பாடுபட்டிருப்பான்னு இது தெரியாது. ஆனால் நம்ம அதை மட்டும் பார்க்குறோம். வாழ்க்கையை மேலே வரணும்னா ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறையா பேர் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிறாங்க, ஒரு விஷயத்தை விடமாட்டுறாங்க. ஒன்று வந்து கடுமையான முயற்சி, கடுமையான குறிக்கோள். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் நிச்சயமாக வேணும். நிறையா பேர் என்கிட்ட திருப்ப திருப்ப கேட்குறதுனால சலிப்பு தட்டி நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் பேசின வரைக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிற பெரிய ஃபால்ட் என்னென்னா, எதையுமே இல்லை, ஏதாவது ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலை, கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கை இருக்குன்னு. எப்படி கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கை இருக்கும் அப்படி? இதே சிஸ்டத்துலேயே கிடையாது. அப்படி கஷ்டப்படணுங்க. எதுக்கு கஷ்டப்படணும்? என்னோடய குறிக்கோளுக்காக கஷ்டப்படணும். அந்த குறிக்கோள் அடையணும் அப்படின்னா நம்ம முயற்சி தேவை. அந்த முயற்சி 99%, 1% முருகனுடைய அருள். இந்த ரெண்டும் சேரணும். ரெண்டும் சேரதுக்கு கடுமையான முயற்சி வரணும். இந்த இப்போ நம்ம மூச்சலைக்கு ஓடுறோம், நம்ம ஓடுறதுக்கும் ஓட்டப்பந்தய வீரர் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்மளுக்கு இது பெரிய சுமை, ஆனால் அவனுக்கு அதுதான் உயிர். அவனுக்கு அதுதான் உயிர். உசேன் போல்ட்டு உடைய வரலாறை படித்து பாருங்க. அவன் 1 செகண்டு கம்மியாக ஓடுனதுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணுறான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோளும் உயர்ந்த லட்சியங்களும் ஆன்மீக வழிகாட்டுதலும் முருகனுடைய அருளும் இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. நம்ம போய் அந்த நடத்தை அடையிறோம் அடையலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஒரு இலக்கு இருக்குது, அதை போய் அட்டைன் பண்ணமா என்னங்க ரெண்டாவது. அந்த பயணம்தான் வாழ்க்கை. தினமும் எந்திரிக்கும் போது வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கா? சில பேர் அதே வேலை அதே என்னடா அதுன்னா, வி டோன்ட் ஹாவ் அ பர்பஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பர்பஸ் இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி நான் காலையில் எந்திரிக்கிறேன், படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. தினமும் நான் இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ எப்போ நான் இப்படி இருக்கணும், எனக்கு எவ்வளோ இப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் இருக்கத்தான் செய்யும். எனக்கு அந்த பிரச்சனையை பிரச்சனையாகவே தெரிய மாட்டேது, ஏன்னா எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது. ஐ ஹாவ் அ பர்பஸ். அப்போது முருகனுடைய அருள் இருக்குது. இந்த திருப்புகள் இன்றைக்கி எப்படியாவது படித்து முடிச்சிடணும். அந்த திருப்புகள் பாடினா எனக்கு காசு வருமா, வாய்ப்பு அதெல்லாம் இல்லை, படித்தாகணும், ஏன்னா எனக்கு பர்பஸ் இருக்குது. இதை தெளிவுபடுத்திக்க சொல்லுங்கள். அதனால தான் பாரதியார் சொன்னார், என்னென்னா பாரதியார் படாத கஷ்டமெல்லாம் நம்ம பட போகிறதில்லை.
குடிக்கிறதுக்கு கூடி கஞ்சி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருந்த மனுஷன் எழுதுனான் என்னன்னா, தடுத்து நிற்பது தெய்வமே ஆயினும் படுத்து மாய்ப்பாள் காளிங்கிறார். என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு தெய்வம் நினைச்சா, தெய்வமே நினைச்சா அவனை கீழே போட்டு காளி மிதிப்பானான் சொல்றார். தடுத்து நிற்பது தெய்வமே ஆயினும் படுத்து மாய்ப்பாய் காளிங்கிறார். கடவுள்கிட்ட போறார், நம்ம எல்லாம் போய் வேண்டும். அவர் சொல்றார், காளி நின்னை சில வரங்கள் கேட்பேன், நேரில் நின்று எனக்கு அருள்வேன். இங்கே வா. எவ்வளவு தூரம் இதே அருணகிரிநாதர்ட்டையும் அதே ரிசம்பளன்ஸ் அப்படியே பார்க்கலாம். யமனை கூப்பிடுறாரு, என்னன்னா தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்குவேங்கிற, என்னன்னா யமனை கண்ணம் கண்ணமாக அரைஞ்சு அவன் கையில் வந்து சூளாயுதம் தண்டமெல்லாம் இருக்கான். அருணகிரிநாதர் கன்னத்தில் அடித்ததில் தண்டாயுதம் திரிசூலமெல்லாம் விழுந்துருச்சான், ஓடிடுறான், திருப்பி வாடான்னு கூப்பிடுறாரு, சற்றே என் கை கட்டவேங்கிறார். எவ்வளோ பெரிய ஆப்டிமிஸ்டிக் வியூ. இந்த வியூ தாங்க பக்தி கொடுக்கும். இந்த வியூ தான் முருகனுடைய முருக பக்திக்கு அடையாளம். எதுனா இதுதான். இந்த மாதிரி அவருடைய பக்தி இருக்குமான்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை மாறும். பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நான் தெளிவுபடுத்த சொல்லியிருந்தேன். ஓகே சார்.